இன்னைக்கு நான் நெல்லிக்காய் சாதம் பண்ண போகிறேன். நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இதை வேக வச்சோன்னா இதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதனால் இன்னைக்கு பச்சையாக அதை துருவி நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல 6 நெல்லிக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலையாக அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, முந்திரி பருப்பு, உப்பு, மஞ்சப்பொடி, தேவையான அளவு எண்ணெய், இது எல்லாம் போட்டு இப்போது எப்படி அதை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் இலுப்பை சட்டியை வச்சுருக்கேன். இது நல்ல கனமான சட்டி, அதனால் நல்லா வரும். இதில் பதக்கத்துக்கு முதல்ல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்ட காரணம் எதுக்குன்னா, நல்லெண்ணெயும் நெல்லிக்காயும் சேர்ந்தா அது கூட ஒரு நல்ல மருத்துவ குணம் உடையது. எண்ணெய் காயட்டும், காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒன்று தான் போடுவோம். எண்ணெய் காஞ்செடுத்து முதல்ல கடுகு போடணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போடணும். பெருங்காயம் இப்போது இது செவந்திருக்கு. முந்திரி பருப்பு ரொம்ப சவக்க வேண்டாம், அதையும் போட்டிருக்கேன். அதுவும் போட்டிருக்கேன். இப்போது பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நெல்லிக்காய் திருவி வச்ச நெல்லிக்காயை வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா வதங்கணும், அதுக்கு தேவையானாலே ஊற்றி மஞ்சப்பொடி நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம். தனியாக போட்டால் பச்சை வசம் எடுக்கும், அதனால் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். சூப்பராக வதங்கணும், வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிருக்கு எல்லாமே சேர்ந்து, வறுத்த சாமான்கள், நெல்லிக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். அதில் ஏற்கனவே வடித்து வச்ச உதிரி உதிரியான சாதத்தை அதில் சேர்ப்போம். இப்போ நெல்லிக்காயில் சாதத்தை போட்டு கலந்தாச்சு. இதுக்கு ஹைலைட்டடாக கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி, வீட்டில் எப்பொழுதும் இருக்கும் ஊறுகாய்க்கு கலந்த சாதத்துக்கெல்லாம் போடுறதுக்கு, அதையும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த சாதத்தை கலர்ஃபுல் நெல்லிக்காய் சாதம், ஹெல்த்தியானது, நிறைய சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு அவியல் பண்ணியிருக்கோம், அதையும் ஒரு கப்பில் வச்சுருக்கோம்.